தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மினிக்காய் தீவுகளுக்கு வடமேற்கில் சுமார் 920 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். மேலும் தற்பொழுது வட அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்து வரும் 3 தினங்களில் ஒரிசா கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். மீனவர்கள் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 7 முதல் 12ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரையில் மீனவர்கள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசலில் 13 சென்டிமீட்டர் மழையும் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் குன்னூர் அம்பாசமுத்திரத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். குமரி, நெல்லை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.